திருமண மண்டபத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்ட மணமகள். வாடவர்கள் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் தண்டனைக்கு உள்ளாகும் வீதம் அதிகரிப்பு. பாலுக்கான கட்டணம் அதிகரிப்பு. ரயில்களில் கொலை சம்பவங்கள் அதிகரிப்பு. செலருப்புர பிரதேசத்தில் உள்ள வரவேற்பு மண்டபம் ஒன்றில் இன்று காலை அங்குலான போலீஸ் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது திருமண சம்பிரதாய உடையுடன் வயது குறைந்த தம்பதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் போதே போலீசார் சுற்றிவளைப்பை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மணப்பெண்ணுக்கு 15 வயது, மணமகனுக்கு 19 வயது. இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்ததாகவும் காதலுக்கு சிறுமியின் பெரிய தந்தை எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறுமி காதலருடன் தப்பி சென்று உறவினர் வீட்டில் கணவன் மனைவியாக வசித்து வந்துள்ளதாகவும் இதனையடுத்து உறவினர்கள் தலையிட்டு திருமணத்தை நடத்தி வைத்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மண்டபத்திற்குள் போலீசார் சென்றபோது தம்பதிகள் அங்கிருந்த விருந்தினர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கொழும்பு தெற்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் இளைஞனை மொரட்டுவ நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக பாடசாலை மாணவர்கள் உடல் ரீதியான வன்முறை மற்றும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவது அதிகரித்து வருவதாக தேசிய சிறுவர் நலன்புரி அதிகார சபை தெரிவித்துள்ளது. பாடசாலை சூழலில் சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்காக தற்போதுள்ள சட்டங்களை மேலாய்வு செய்து அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவியாளர் உதயகுமார் அமரசிங்க தெரிவித்தார். 1 லிட்டர் பாலுக்காக வழங்கப்படும் கட்டணம் 200 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என சிறிய பால் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது திருத்தப்பட்டுள்ள வரிகள் காரணமாக புண்ணாக்கு உள்ளிட்ட தீவனங்களின் விலைகள் அதிகரித்தமை, புற்கள் வெட்டும் இயந்திரங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டமை மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டமை போன்ற காரணங்களால் 1 லிட்டர் பாலுக்காக செலுத்தப்படும் 110 ரூபாய் போதுமானதாக இல்லை என வலியுறுத்துகின்றனர். இதன் காரணமாக பால் உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் சிறிய பால்மா உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பால் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்காமை, அரசாங்கத்தினூடாக வழங்கப்பட வேண்டிய நிவாரணை உரிய வகையில் வழங்காமை உள்ளிட்ட காரணிகளால் தங்களது தொழில்துறை வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சிறிய பால் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நாட்களில் ரயில்களில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரியப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக ரயில்களில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளை காயப்படுத்தும் வகையில் சில கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் ஆதரவுடன் அவசர பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே பிரதிப்பொது முகாமையாளர் தெரிவித்தார். இதேவேளை ரயில் மோதியதால் ஸ்தம்பிதமடைந்த வடக்கு ரயில் வீதியின் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற உத்தராதேவி நகரங்களுக்கு இடையேயான கடுக்கதி ரயில் நேற்று தம்புதேக்கமும் மற்றும் சென்னரக்கம நிலையங்களுக்கு அருகில் தடம் புரண்டது. இதன் காரணமாக நேற்று அனுராதபுரம் நோக்கி பயணித்த ஒடிசி விசிடர் ரயிலை மகவ பகுதியில் ரயில்வே அதிகாரிகள் நிறுத்த வேண்டியிருந்தது. அதன்படி அந்த ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் பேருந்துகள் மூலம் அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது.